ஹாய் விவர் எல்லோருக்கும் வணக்கம் நான் விண்ணிக்கையே எதை பற்றி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா முழு ஊரடங்க பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது உயர்நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அக்னிபு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் கொரோனாவின் தொற்று நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழக அரசானது மே பத்தாம் தேதியிலிருந்து மே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க இந்நிலையில் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றமானது அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம முழு தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி வங்கிகளுடைய வேலை நேரம் மேலும் குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க ஸோ அதை பற்றி பார்த்துருவோம் தமிழகத்தில் வங்கிகளின் வேலை நேரம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முன்னாடியே குறைச்சிருந்தாங்க அதாவது காலை பத்து மணிலிருந்து பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளது அதாவது காலை ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் மட்டும்தான் வங்கிகள் இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா மே பதினேழாம் தேதி ஆறு மணியிலிருந்தே காலை ஆறு மணியிலேருந்தே இ பதிவு முறை கட்டாயம்னு சொல்லியிருந்தாங்க மாவட்டங்களுக்கு இடையிலே ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது இன்று முதல் அது அமல்படுத்தப்பட்டிருக்குதுங்க இந்நிலையில் எந்தெந்த காரணங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதிவு முறை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு திருமணம் மற்றும் பார்த்திங்கன்னா இன்றியமையாத தேவைகள் அது மட்டும் இல்லைங்க மருத்துவ தேவைகளுக்காக மட்டும்தான் இ அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க இந்நிலையில் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கான அனுமதி இ இருந்து நீக்கப்பட்டிருக்குதுங்க இதற்காக தமிழக அரசு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இ பதிவில் திருமணம் அப்படிங்கிற அந்த அனுமதிக்காக மட்டும் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுற மாதிரி வராங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் இந்த இப்போ இ இருந்து திருமணங்கிற அந்த ஆப்ஷனை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இனிமேல் இ பதிவு இதற்காக மட்டும் பார்த்திங்கன்னா அதாவது மாவட்டங்களுக்கு இடையிலான மருத்துவ சேவை மற்றும் இறப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான அறிவிப்பு போட்டிருக்காங்க இப்போ வாங்க உயர்நீதிமன்றமானது தமிழக அரசுக்கு முழு ஊரடங்குக்கான என்ன ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாங்க தமிழகத்தில் மேலும் ஊரடங்கை கடுமையாக்குவது பற்றிய அரசு முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஸோ பார்த்தீங்கன்னா மே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய இந்த முழு ஊரடங்கு தமிழகத்தில் மேலும் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றமானது தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க உத்தரவிட்டிருக்காங்க ஸோ இந்த செய்தித்தாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது கொரோனா ஊரடங்கு கடுமையாக்குவது பற்றி அரசு முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கொரோனாவில் இறந்தவர்களின் உடல்களை தடுப்பு விதிகளை பின்பற்றி அகற்ற வேண்டும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கனியத்துடன் தகனம் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு கொரோனா சிகிச்சை அளிப்பது பற்றி திட்டங்களை வகுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இப்படி ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க மேலும் வந்து விதிகள் கடுமையாக்கப்படுமா அப்படிங்கிறது ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகுதான் தெரியும் மாதிரி தகவல் வெளியாயிருக்குங்க இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தமிழக மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை பிரதமர் மோடியுடன் ஆலோசனை ஆலோசனை நடத்த போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க ஓகே விவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவலை உடனே தெரிந்துக்கல அக்னிப்பூ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே கிடைக்குங்க ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்